சாந்தி. சந்தர்ப்பங்களை வாய்ப்பாக மாற்றும் கலையில் நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம், ஆபாசமான எண்ணங்களிலிருந்து நான் என்னை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தார். முற்றான எளிமையான வாழ்க்கை முறையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எளிமையான வாழ்க்கை முறை ஏற்கின்ற போது எதிர்மறையான எண்ணங்களின் ஆதிக்கத்தை என்னால் இல்லாமல் பண்ண முடியும். எதிர்மறையான எண்ணங்களின் ஆதிக்கம் அதிகரிக்கின்ற போதுதான் அது காலப்போக்கில் எனக்கு சந்தோஷத்துக்கான ஒரு நிர்பந்த நிலையை உருவாக்குகிறது. ஆனால் எளிமையை ஏற்கின்ற போது இவ்வாறான தாக்கம் குறைந்து கொண்டே செல்லும். குறைந்து கொண்டு செல்கின்ற போது என்னால் என்னை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் அகத்தை நோக்கி. வெளிப்புறமான தாக்கம் அந்தளவுக்கு ஆபாசமான எண்ணங்களுக்கு காரணமாக அமைவதில்லை. அகத்திலே எதிர்மறையான எண்ணங்களின் தாக்கம்தான் ஆபாசத்திற்கு மூல காரணமாகிவிடும். ஆபாசம் என்பது ஒரு வேற வழியில்லாத ஒரு நிர்பந்தமான நிலைதானே ஒழிய அது தேடி விரும்பி நாடுகின்ற விடயம் என்று அதனை கூற முடியாது. ஏனென்று கேட்டால் வளர்கின்ற பிள்ளைகளும் சரி வளர்ந்தவர்களும் சரி ஆபாசம் சார்ந்ததை அளவுக்கு அதிகமாக ரசிப்பதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அது வேறு வழியில்லாமல் அதன் ஆதிக்கத்தினுள் செல்கின்றார்கள். அந்த வேறு வழியில்லாமல் என்ற சூழ்நிலையை நான் மாற்ற வேண்டுமாக இருந்தால் சரியான வழியை நான் தேட வேண்டும். அந்த சரியான வழிதான் எளிமையான வாழ்க்கை முறை. எளிமையான வாழ்க்கை முறை வருகின்ற போது என்னால் என் மனதை சாந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது எனக்கு தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு உறுதுணையாக அமைந்துவிடும். ஓம் சாந்தி.